ஏதாவது மக்களை தெரிஞ்சுக்கோங்க, யாரா இருந்தாலும் சரி, நாம வெளிப்படையா பேசிதான் நமக்கு பழகு. இதை பத்தி நீங்க எப்படி இப்ப எப்படி ஊடகத்துறையை பார்த்து விஜயகாந்த் துப்புனதா பேசினேன், இதுக்காக நான் துப்புறேன் இல்ல? சினேகாவுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு, முதலிரவுக்கு மருத்த மனைவி, இதெல்லாம் நம்ம நீங்க போட்டீங்கன்னா தங்க தாரகை இரும்பு பெண்மணி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து பேசினிருக்கும். வணக்கம், உங்கள் அன்பு சகோதரி ஜெயலலிதா பேசுகிறேன். அதாவது இப்பெரும் தின்பத்தில் இருந்து உங்களை மீட்டு புது எழுச்சியும் வளர்ச்சியும் அடைய செய்வேன். கவலை வேண்டாம், இது உங்கள் அரசு. எதையும் எதிர்கொண்டு வெல்லும் சக்தியை நீங்கள் எனக்கு அளித்திருக்கிறீர்கள். அதாவது உங்களுக்காக நான், உங்களோடு நான் எப்போதும் இருக்கிறேன். எனக்கென்று தனி வாழ்க்கை கிடையாது, எனக்கென்று உறவினர்கள் யாரும் கிடையாது, எனக்கு சுயநலம் அறவே கிடையாது. எனது கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னது போலே, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாது, உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாது நில வேண்டும். எத்துயிர் வரினும் அதையும் இத்தாயின் கரங்கள் என்று துளைக்கும் என்று நம்பிக்கையோடு இருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.